அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்ட் லின்சியை மீட் பண்றதுக்காக போகும்போது கையில பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துட்டு வந்திருக்கான். இவ்வளவு நேரம் அவனுடைய அம்மா டோரை திறக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பாங்க, ஆனா ஒண்ணும் நடந்திருக்காது. இவன் வந்து ஒரே ஒரு வார்த்தை, லின்சி நான் ஃபேங் வந்திருக்கேன், அதுவும் உனக்காக பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துட்டு வந்திருக்கேன்னு சொல்ல அடுத்த செகண்ட் அந்த டோர் ஓபன் பண்ணிடுறாங்க. ரெண்டு பேரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கும் போதே நம்ம ஃபேங் அவங்களை பார்த்து, உனக்கு இப்ப இந்த பிரேக்ஃபாஸ்ட் வேணும்னா இதை நீ சாப்பிட்டு முடிச்ச பிறகு நம்ம ரெண்டு பேருமே ஒரு இடத்துக்கு வெளியே போறோம், அதுக்கு நீ சரின்னு சொன்னா மட்டும் தான் இப்ப உனக்கு இது கிடைக்கும். இதை கேட்டதும் நம்ம லின்சி, என்னால அதெல்லாம் முடியாது, நான் இன்னைக்கு சாப்பிட்டுட்டு வீட்டுலயே ரெஸ்ட் எடுக்கலாம் தான் முடிவு பண்ணிருக்கேன், நான் இங்கேயும் வெளியே வரல. இதை கேட்டு கடுப்பான நம்ம ஃபேங், அப்ப உனக்கு பிரேக்ஃபாஸ்ட் கிடையாது, சரி போனா போகட்டும் சொல்லி நம்ம லின்சியோ, நான் இப்ப சாப்பிடுறேன், அதுக்கப்புறம் நீ எங்க சொல்றியோ அந்த இடத்துக்கு நான் உன் கூட வரேன் சொல்லி பொறுமையா உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிடறாங்க. அதுவும் ஃபேங்க் அட்வைஸ் பண்ணிட்டு, இப்பெல்லாம் சின்ன சின்ன விஷயத்துக்கு நீ ரொம்ப கோவப்படுற, என்னாச்சுன்னு தெரியல. இப்ப லின்சி அவன் எங்க கூப்பிட்டு வந்திருக்கானா, ஃபேங்கோட வீட்டுக்கு தான். அவனுடைய அப்பா அம்மா எல்லாம் லின்சியை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது, அவங்களை நேர்ல மீட் பண்ணதும் ஃபேமிலியா உட்காந்து சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஃபேங்கோட ரூம் போய் சுத்தி பார்த்துட்டு இருக்கும் போது நம்ம லின்சி, சின்ன வயசுல இருந்து ஹை ஸ்கூல் படிக்கிற வரைக்கும் இவங்க ரெண்டு பேரும் எடுத்துக்கிட்ட போட்டோஸ் எல்லாம் பத்திரமா வச்சிருக்கான், அதுவும் ஃப்ரேம் எல்லாம் போட்டு ரொம்ப சேஃபா. அதை பார்த்தப்புறம் தான் நம்ம லின்சிக்கு ஒரு விஷயம் புரியுது, இப்ப வரைக்கும் அவங்களை கஷ்டப்படுத்துற மாதிரியே லைஃப்ல நிறைய பிரச்சனை நடந்திருக்கு, பரவாயில்ல அட்லீஸ்ட் ஃபேங்காவது எப்பவுமே நம்ம கூடவே இருக்கான், சின்ன வயசுல இருந்து அவங்களை கடுப்பேத்துற மாதிரி அவன் என்னதான் பண்ணாலும் சரி எப்பவும் போல அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கிறது நம்ம ஃபேங் மட்டும்தான். இதெல்லாம் அவங்க யோசிச்சு பார்த்துட்டு இருக்கும் போது நம்ம ஃபேங் உள்ள வந்து லின்சி கிட்ட நீங்க ப்ரப்போஸ் பண்ணிடலான்னு சொல்லி அவன் ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்கான். அப்ப அங்க உள்ள வர நம்ம ஃபேங் அவங்களை ப்ரப்போஸ் பண்ணிடலாம்னு சொல்லி முடிவு பண்ணி டைலாக் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கான். ஐயனும் ஒரு லெட்டர் வச்சு ஸ்டார்ட் பண்ணி சொல்லி முடிக்க தைரியம் இல்லாததுனால ஐயன்னு சொல்லி ஸ்டக் ஆகி ஐஸ்கிரீம் சாப்பிட போலாமான்னு சொல்லி கேட்டுறான். இதுக்கு நம்ம லின்சி வேணா சொல்ல போறாங்க, நான் இப்பவே ரெடி ஆகிறேன், நம்ம போய் ஐஸ்கிரீம் சாப்பிடலாம்னு பேசிட்டு இருக்காங்க. சரின்னு வேற வழி இல்லாம அவங்களை கூப்பிட்டு போய் ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கி தந்துட்டு இருக்கான். அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போன பிறமும் கூட நம்ம லின்சிக்கு அவனுக்கும் பிரச்சனை தான் நடக்குது. இப்ப அப்படியே கட் பண்ண ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் நம்ம லின்சி அவனுடைய எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஹாஸ்டலுக்கு மறுபடியும் வந்திருக்காங்க. இப்ப வரைக்கும் வெக்கேஷனுக்காக போயிருக்க யாருமே இங்க வரல, ஆனா நம்ம லின்சியுடைய கப்ப உடைச்ச அந்த பொண்ணு ஜின் மட்டும் சீக்கிரமா வந்திருக்காங்க. அவங்க தான் இந்த வேலையை பார்த்திருக்காங்கன்னு தெரிஞ்ச பிறமும் கூட நம்ம லின்சி இன்டைரக்டா போய் ஜின்ன திட்டிட்டு இருக்காங்க, வேணும்னு யாரும் எனக்கு கிஃப்டா வந்திருக்க அந்த கப்ப உடைச்சிருக்காங்க, அதை பண்ணது யாருன்னு மட்டும் எனக்கு கன்ஃபார்ம் ஆகட்டும், அடுத்து என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுடைய இடத்துக்கு போயிருந்த ஒவ்வொருத்தரா ஹாஸ்டலுக்கும் வர ஆரம்பிக்கிறாங்க. லின்சி அவங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஜியா வந்தது அவங்களை கூப்பிட்டு போய் சாப்பிட்டுட்டே பேசிட்டு இருக்காங்க. எனக்கு கிஃப்டா வந்திருந்த அந்த கப்ப உடைச்சது ஜின்னு தெரிஞ்ச பிறமும் கூட என்னால ஒண்ணும் பண்ண முடியல, இந்த விஷயத்துல நான் என்ன பண்றதுன்னு சொல்லி கேட்கும் போது நம்ம ஜியானி அவசரப்பட்டு எந்த முடிவு எடுக்காது, நம்ம ஹாஸ்டல் ரூம்ல நம்மள தவிர நிறைய பேர் வராங்க, இந்த விஷயத்த ஜின் தான் பண்ணிருக்க முடியும்னு சொல்லி எப்படி கன்ஃபார்மா சொல்றேன், ஒருவேளை அந்த ஜின்ன மதிக்காம ஃபேங் வந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்து அந்த பொண்ணு கடுப்பாயிட்டாலா, இப்படி எல்லாம் நடக்கிறதுக்கு இதுதான் காரணமா இருக்க முடியும்னு சொல்லி ரெண்டு பேருமே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க இருந்து வெளியே வந்த நம்ம லின்சி ஃபேங் சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கிறத பார்த்ததும் அவனை பின்னாடி உட்கார வச்சு நான் சைக்கிள் ஓட்டுறேன்னு சொல்லி ரெண்டு பேருமே விழுந்து வரையிட்டு இருக்காங்க. லின்சி பார்த்து விட்டு இருக்க வேலை தான் இது, ஃபேங்க் அடிப்படவே இல்ல, ஆனா ஷோல்டர்ல என்னமோ பயங்கரமா அடிப்பட்ட மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருக்கான். ஒருவேளை உனக்கு ஏதாவது பிராக்சர் ஆகிருக்க போதுன்னு சொல்லி பயந்து போய் அவனை பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டலுக்கும் கூப்பிட்டு போறாங்க. டாக்டரும் நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு நீங்க பயப்படுற மாதிரி ஒண்ணும் அடிப்படல, இப்படி நடந்தது நம்ம லின்சி கோச்சுக்கு கால் பண்ணி சொல்லிருக்காங்க போல, அவர் வேற ஒரு பக்கம் கத்திட்டு இருக்காரு. அந்த ஃபேங்க் கொஞ்சம் கூட பொறுப்பே இல்ல, இப்படி எல்லாம் ஷோல்டர்ல அடிப்பட்டா அவன் எப்படி ஆர்ச்சரி பிராக்டிஸ் பண்ண முடியும், அவர் டாக்டர் கிட்ட போன்ல பேசின அப்புறம் தான் அவருக்கே நிம்மதியா இருக்கு, பயப்படுற அளவுக்கு ஒன்னும் பெருசா அடிப்படல, கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்தாலே இதெல்லாம் சீக்கிரமா சரியாகிடும். இப்ப இவங்க ரெண்டு பேரும் வந்திருக்காங்கல்ல, இதே ஹாஸ்பிட்டல் தான் லின்சியுடைய அம்மா வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. லின்சி வெளியே வந்துதான் அவனுடைய அம்மா வந்து அவங்க கிட்ட பேச ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இதுல லின்சிக்கு தான் விருப்பம் இல்ல, இதெல்லாம் விட அவங்களை இரிட்டேட் பண்ற விஷயம் என்னன்னா ஃபேங் வந்து நடுவுல பேசிட்டு இருக்கான். உங்க பொண்ணு கிட்ட நீங்க எவ்வளவு நேரம் இப்படியே நின்று பேசிட்டு இருக்க போறீங்க, போய் ரிலாக்ஸா ரெண்டு பேருமே ஒரு இடத்துல உட்காந்து ஃபேமிலியா சாப்பிட்டுட்டே பேசுங்க, அப்பதானே நிறைய பேச முடியும்னு சொல்லி லின்சியை கடுப்பேத்திட்டு இருக்கான். அவங்களும் அங்க இருந்து போறதுக்கு முன்னாடி உன்னை யார் இந்த வேலையெல்லாம் பண்ண சொல்றது, தேவையில்லாம இதுக்கப்புறம் எந்த ஒரு வேலையும் பண்ணாத, அமைதியாருன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணிட்டு நம்ம லின்சி அவங்களுடைய அம்மா கூட உட்காந்து பேசுறதுக்காக போயிடுறாங்க. அவங்க பழைய இன்சூரன்ஸ் பத்தி எல்லாம் பேச ஆரம்பிக்கும் போது நம்ம லின்சி, நீங்க ஏன் இப்ப திடீர்னு ரொம்ப நல்லவங்க மாதிரி பேசுறீங்கன்னு எனக்கு தெரியல, உங்க லைஃப்ல உங்க ரெண்டு பசங்க உங்களுக்கு முக்கியமா தெரியல, அதனாலதான செகண்ட் மேரேஜ் பண்ணீங்க, எனக்கு உங்ககிட்ட பேசுறதுக்கே விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. லின்சியோடைய அம்மாவும் ரொம்ப நேரமா அவங்களை சமாதானப்படுத்தி பேச ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. யார் சொன்னா உங்க ரெண்டு பேர் மேலேயே எனக்கு கேர் இல்லைன்னு, இப்படி எல்லாம் அவங்க என்னதான் சொன்னாலும் சரி லின்சி அதெல்லாம் காதல வாங்காம சோகமா அங்க இருந்து எழுந்து போயிடுறாங்க. அவங்க ஹாஸ்டலுக்கு வந்த அப்புறமும் கூட சோகமா தான் இருக்காங்க. சரின்னு ஃபேங்க் கால் பண்ணி எல்லா பிரச்சனையும் உன்னாலதான், என்னுடைய அம்மா உன்னை மீட் பண்ணி பேசிட்டு வந்ததுல இருந்து எனக்கு செம கடுப்பா இருக்கு, இதெல்லாம் கேட்டு முடிச்சதும் அவனும் அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிடறான். இப்ப நீ என்ன திங்க் பண்ணிட்டு இருக்கியோ அந்த விஷயத்தான் அப்படியே விட்டுரு, நடந்ததெல்லாம் யோசிச்சு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாம உனக்கு பிடிச்ச வேலை ஏதாவது இருந்தா பண்ணு, அவன் எந்த விஷயத்துக்கு அட்வைஸ் பண்ணிருக்கான் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா நம்ம லின்சி இவங்களுக்கு கிஃப்டா வந்திருந்த அந்த கப்ப உடைச்சிருப்பாங்கல்ல ஜின் அப்படின்ற ஒரு பொண்ணு, இந்த ரூம்ல அவங்க யூஸ் பண்ற கப் எல்லாம் வேற இருக்கு, அது நம்ம லின்சி கண்ணில் பட்டதும் அதை எடுத்து உடைக்கலாமா வேணாமான்னு சொல்லி டீப்பா திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபேங் உனக்கு ஒயிட் கலர் பிடிக்குமான்னு சொல்லி கேட்க அவன் அடுத்த செகண்டே அம்மான்னு சொல்லிடுறான். கையில வச்சிருக்க அந்த கப் வேற ஒயிட் கலர், நம்ம லின்சி அதை நிறைய டைம் தூக்கி போட்டு உடைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. கடைசியில அதை கொஞ்சம் வேகமா தூக்கி போட்டதும் அந்த கப் தூள் தூளா உடஞ்சிருது. இப்படி ஒரு வேலையை பார்த்தது மட்டும் இல்லாம நம்ம ஃபேங் கிட்ட வேற பெருமையா பேசிட்டு இருக்காங்க. என் கப்ப உடைச்ச மாதிரி அந்த ஜின்னுடைய கப்ப நான் உடைச்சிட்டேன், இப்பதான் எனக்கு இருந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் கம்மியாகி ரொம்ப ரிலாக்ஸா ஃபீல் பண்ற மாதிரி இருக்கு. அவங்க கிட்ட போன் பேசி முடிச்சுட்டு நம்ம லின்சி அவங்களுடைய வேலையை பார்க்க ஆரம்பிச்சதும் அவங்க ரூம்மேட்ஸ் எல்லாம் ஒன் பை ஒன் வர ஆரம்பிக்கிறாங்க. உடஞ்சு போயிருக்கிற
தப்ப பார்த்ததோ ஜின்னுக்கு கடுப்பாயிடுது. லின்சி தான் இந்த இடத்துக்கு சீக்கிரமா வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சதோ ஜியா அவங்களை பார்த்து இது உன்னுடைய வேலை தானே, இந்த கப்ப உடைச்சது நீதானு சொல்லி கேட்கும் போது அடுத்த செகண்டே ஆமான்னு சொல்லிடுறாங்க. இந்த ஜின் கூட தான் உன்னுடைய கப்ப உடைச்சா, ஆனா நான் கேட்கும் போது இல்லன்னு சொல்றான். இப்படி அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் ஒரு பெரிய பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகி நடந்துட்டு இருக்கு. இப்ப அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு பிறகு லின்சி தனியா ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஃபேங் வந்து அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். அவன் எப்பவும் போலதான் பேசிட்டு இருக்கான், ஆனா நம்ம லின்சிக்கு தான் இங்க புதுசா தெரியுது. வேக வேகமா அங்க இருந்து எழுந்து போய் தனியா நின்னு அவங்களுக்குள்ளே பேசிட்டு இருக்காங்க. ஃபேங் நிறைய டைம் நம்ம கிட்ட வந்து இப்படி பேசிருக்கான், ஆனா இன்னைக்கு மட்டும் ஏன் நம்ம வித்தியாசமா இருக்கிற மாதிரி தெரியுது. இப்படி எல்லாம் திங்க் பண்ணிட்டு ஹாஸ்டலுக்கும் போய் தூங்க ஆரம்பிச்சிடறாங்க. ஜின்க்கு அவங்க பண்ண விஷயம் தப்புன்னு புரிஞ்சிருச்சா என்னன்னு தெரியல. நெக்ஸ்ட் டே விடிஞ்சதோ லின்சி கிட்ட வந்து உண்மையெல்லாம் சொல்லி மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காங்க. உனக்கு கிஃப்டா வந்திருந்த அந்த கப்ப உடைச்சது நான் தான், நான் பண்ணது ரொம்ப தப்புதான் சாரி அப்படின்னு. அதே மாதிரி ஒரு கப்ப மறுபடியும் வாங்குறதுக்கான பணத்தை கூட நான் உனக்கு தந்துடுறேன், எனக்காக ஒரே ஒரு சின்ன ஹெல்ப் மட்டும் பண்ண. நீயும் அந்த ஃபேங்கும் சைல்ட்ஹுட்ல இருந்தே நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தானே, எனக்கு அவனை பிடிச்சிருக்குன்னு சொல்லி நான் நிறைய டைம் சொல்லிட்டேன், ஆனா அவன் கண்டுக்கவே மாட்டான். நீ தான் இந்த விஷயத்துல எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி கேட்கும் போது நம்ம லின்சியும் நல்லா யோசிச்சு பார்த்துட்டு என்னால கண்டிப்பா அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. சரி ஒரு வழியான பிரச்சனை எல்லாம் முடிச்சுட்டு கிளாஸுக்கு போல நம்ம லின்சி போனா அங்க என்ட்ரன்ஸ்ல ஒரு புது பிரச்சனை, ரொம்ப போர் அடிக்குதுன்னு சொல்லி அந்த பில்டிங்க்கு மேல சேன் மட்டும் தனியா ஒரு இடத்துல உட்காந்துருக்கான். சம்பந்தமே இல்லாம இவன் இங்க உட்கார்ந்து இருக்கிறத பார்த்ததும் கீழே இருந்து அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கத்த ஆரம்பிக்கிறாங்க. எந்த பிரச்சனையா இருந்தாலும் பரவாயில்ல, கீழே இறங்கி வந்துட்டு நம்ம பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு சேன் அங்க இருந்து பதில் சொல்லிட்டு தான் இருக்கான். நீங்க நினைக்கிற மாதிரி நான் ஒன்னும் சூசைட் எல்லாம் பண்றதுக்காக இந்த இடத்துக்கு வரல, சும்மா தான் வந்து உட்கார்ந்து இருக்கேன் அப்படின்னு. ஆனா இவன் பேசுறது யாருக்கு அதுலயும் சரியா விழமாட்டுது. கூட்டத்தை பார்த்ததும் அந்த இடத்துக்கு கோச் வர வந்துடுறாரு. ஒரு செகண்ட் நம்ம லென்சி பயந்து போய் ஜியாக்கு கால் பண்ணி சேன் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்னு உனக்கு தெரியுமா, அவனுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல, பில்டிங் மேல தனியா உட்காந்துருக்கான். இதெல்லாம் கேட்டு ஜியா பதறி போய் அடுத்த செகண்டே அந்த இடத்துக்கு போய் அவனை பிடிச்சி திட்ட ஆரம்பிக்கிறாங்க. உனக்கு என்ன பிரச்சனை வேணும், நல்லா இருக்கலாம், அதுக்கு நீ இப்படி சூசைட் பண்ற முடிவுக்குள்ள வந்துருவியா என்ன இதெல்லாம் சொல்லி கேட்கும் போது நம்ம சேன் உங்களுக்கு புரிய வச்சுட்டு இருக்கான். நீ வேற புரியாம பேசிட்டு இருக்க, நான் சும்மா தான் உட்காந்துருந்தேன், நான் சூசைட் பண்ணதே இங்க உட்கார்ந்து இருக்கேன்னு சொல்லி தப்பான இன்ஃபர்மேஷன் யார் ஷேர் பண்ணது. இருந்தாலும் பரவாயில்ல, இப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்த அப்புறம் தான் நீ என்னால இவ்வளவு கேரிங்கா இருக்கன்றது எனக்கு தெரியுது. இதுதான் சான்ஸ் சொல்லி ஜியா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி ஹக் பண்ணிடுறான். இவ்வளவு நேரமே அவன் வேடிக்கை பார்த்துட்டு இருந்த எல்லாருமே ஜியா கிட்ட அவன் ப்ரொபோஸ் பண்றத பார்த்துட்டு சந்தோஷப்படுறாங்க. கோச் மட்டும் திருத்திருந்து முடிச்சுக்கிட்டு என்னதான் நடக்குதுங்கன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு. கிளாஸ் எல்லாம் முடிஞ்ச அப்புறம் லின்சி அவருடைய ரூம்ல போய் தூங்கிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு திடீர்னு ஒரு ட்ரீம் வருது. அதுவும் எப்படின்னா ரொம்ப ஸ்பெஷலா எல்லாத்தையுமே செட் பண்ணிட்டு ஃபேங் அவங்களை ப்ரொபோஸ் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். லின்சி அவன் கிஸ் பண்றதுக்காக கிட்ட வரும்போது தூக்கத்துல இருந்து அவங்க எழுந்திருச்சாங்க. பதறி போய் நைட் டைம் அவங்க எழுந்து உட்கார்ந்து இருக்கிறத பார்த்ததும் ஜியா வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க, என்னாச்சு ஏதாவது ட்ரீமான்னு சொல்லி கேட்க. ஆமா, ஃபேங் என்ன ப்ரொபோஸ் பண்ண மாதிரி வந்தது, அதனாலதான் நான் பயந்துட்டேன்னு சொல்லி அவங்களும் அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. உனக்கு வந்திருக்கிற ட்ரீம்ல இருந்து ஒரு விஷயத்த மட்டும் கிளியரா புரிஞ்சுக்கலாம், ஃபேங்க தான் உனக்கு பிடிச்சிருக்கு, அந்த சீனியர் மேல உனக்கு எந்த ஒரு ஃபீலிங்கும் இல்ல, நீ போய் சொன்னாலும் அதான் உண்மைன்னு சொல்லிடுறாங்க. நம்ம லின்சிக்கு நைட் ஃபுல்லா தூக்கமே இல்ல. நெக்ஸ்ட் டே மார்னிங் அந்த பெட் ஷாப்ல ஏதோ ஒரு டாக் காணாம போயிடுச்சு போல இருக்கு. சீனியரும் நம்ம லின்சிக்கு கால் பண்ணி அதை கண்டுபிடிக்கிற விஷயத்துல எனக்கு ஹெல்ப் பண்றியான்னு சொல்லி கேட்க, இவங்களும் சரின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அந்த இடம் ஃபுல்லா சர்ச் பண்ணி தேடி பார்த்துட்டு இருக்காங்க. கடைசியில அந்த டாகையும் கண்டுபிடிச்சிடறாங்க. இதை விட்ட வேற நல்ல சான்ஸ் கிடைக்காதுன்னு தெரிஞ்சதும் அந்த சீனியர் லின்சி அவங்க கிட்ட ரொம்ப பிடிச்சிருக்குன்ற விஷயத்தில அவங்க கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறோம். நான் உன்னை மீட் பண்ணி பேச ஆரம்பிக்கும் போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. இப்படி அவங்க எல்லா விஷயத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கும் போதே லின்சி அவங்க கிட்ட கிளியரா சொல்லிடுறாங்க, நான் சொல்றேன் தப்பா எடுத்துக்காத, எனக்கு ஃபேங்க தான் பிடிச்சிருக்கு, சின்ன வயசுல இருந்து ஹைஸ்கூல் படிச்சு முடிக்கிற வரைக்கும் எனக்கு அவனை பிடிக்கவே பிடிக்காது, அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது நான் நினைக்கிற அளவுக்கு எல்லாம் ஒன்னும் மோசமான ஆளாம் கிடையாது. அவங்க சொல்றதெல்லாம் கேட்டு முடிச்சதும் சீனியரும் புரிஞ்சுக்கிறான், லின்சி ஃபேங்க தான் லவ் பண்றாங்க அப்படின்னு. சரி உனக்கு பிடிச்ச விஷயத்த நீ பண்ணு, அது எதுவா இருந்தாலும் எனக்கு பரவாயில்ல, அட்லீஸ்ட் நம்ம ரெண்டு பேருமே கடைசி வரைக்கும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம்ல. பதிலுக்கு நம்ம லின்சி அதெல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், கடைசி வரைக்கும் நம்ம ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஹாஸ்டலுக்கு போனது நம்ம லின்சி அவனுடைய பிரதர் ஜேக்கு கால் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. லின்சிக்கு ஃபேங்க தான் பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சதோ அதை கேட்கிற ஜேக்கு ஆச்சரியமா இருக்கு, உனக்கு உண்மையா ஃபேங்கியா பிடிச்சிருக்கு, சின்ன வயசுல இருந்து ரெண்டு பேருமே அப்படி சண்டை போடுவீங்க, யூனிவர்சிட்டிக்கெல்லாம் போய் படிக்கிற, உனக்கு அங்க வேற யாரையுமே பிடிக்கலையா, இவங்கிட்ட எல்லாம் பேசி புரிய வைக்க முடியாதுன்னு சொல்லி நம்ம லின்சி கடுப்பாகி போனை கட் பண்ணதும் அந்த கப்பை உடைச்சிட்டு எப்ப பார்த்தாலும் நம்ம லின்சி கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கு. ஜின் சைலண்டா வந்து நின்னு அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க, அவங்க உடைச்ச அந்த கப்பை புதுசா ரிட்டர்ன் பண்ணிட்டு நான் பண்ணது தப்புதான் சாரி, இதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேருக்கு நடுவில் எந்த ஒரு பிரச்சனையும் வேணா, நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம். லின்சி அவங்க பேசுறதெல்லாம் கேட்டு முடிச்சதோ சரி நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன், இந்த ரூம்ல நீ தான் பெர்ஃபெக்ட்டா மேக்கப் எல்லாம் போட்டு விடுவியாமே, எனக்கும் கொஞ்சம் ஹெல்ப் எல்லாம் பண்றியா, எந்த மாதிரி காஸ்டியூம் எல்லாம் எனக்கு செட் ஆகும், இவ்வளவு நாளா ரெண்டு பேருக்குமே நிறைய பிரச்சனை நடந்திருக்கும், இப்பதான் ஒழுங்கா பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ரூமுக்குள்ள என்டர் ஆகிற லின்சியுடைய ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. மேக்கப் காஸ்டியூம் எல்லாம் போட்டு அவங்களை சேஞ்ச் பண்ணிட்டு நம்ம லின்சி ஃபேங்க மீட் பண்றதுக்காக போயிட்டு இருக்காங்க. கிரவுண்ட்ல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க அவனை பாக்குறதுக்காக கூப்பிட்டு போறது லின்சியோட ஃப்ரெண்ட் ஜியா தான். ஃபேங் அவங்க போட்டிருக்க காஸ்டியூமே ரொம்ப நேரமா பாத்துட்டு என்ன இது, இது என்ன புது காஸ்டியூம், எப்பவும் இந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ண மாட்டியே அப்படின்னு அவன் கடுப்பேத்த லின்சியும் அடிச்சிடலாமான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்புறம் அவங்களுக்கு நிறைய இல்ல இல்ல நம்ம இதுக்கு மேல ரொம்ப பொறுமையா இருக்கணும், கோவப்படக்கூடாதுன்னு சொல்லி அவனுடைய மனசுக்குள்ளாரே பேசிட்டு இருக்காங்க. சோ இன்னைக்கான எபிசோடு இதோட முடியுது. இந்த எபிசோட் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன், பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. சோ நெக்ஸ்ட் எபிசோட்ல வந்து உங்களை மீட் பண்றேன்.